வணக்கம். தஞ்சாவூர் மாணவி 17 வயது இந்த பெண்ணுடைய ஒரு வீடியோ வைரலானது. இந்த வீடியோ இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ என்று ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சர்ச்சைகள், பல கேள்விகள். பிஜேபி மற்றும் இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, மதமாற்றத்திற்காக தூண்டப்பட்ட இந்த பெண் மதமாற்றம் என்கிற இந்த காரணத்தால் தான் தன்னோட உயிரை மடித்து கொண்டார் என்று. ஆனால் இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு போலீஸ் இதை மறுத்து வந்திருக்கிறார்கள். எந்த விதமான மதமாற்றமும் நடக்கவில்லை, இதை வேணும்னே ஒரு ரிலிஜியஸ் ஆங்கிளை திணிக்க பார்க்கிறார்கள், இதை டைவர்ட் செய்ய பார்க்கிறார்கள், முக்கியமாக பிஜேபி கட்சி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை அலசி பார்க்கும்போது தமிழ்நாடு கேத்தலிக் சர்ச் இவர்களும் இதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பள்ளியில் எந்த விதமான மதமாற்றமும் நடக்கவில்லை, இதை தவறாக ப்ரொஜெக்ட் செய்கிறார்கள் என்று. 27ஆம் தேதி அன்று இன்னொரு வீடியோ வைரலானது. அதாவது ஏற்கனவே வெளிவந்த வீடியோ ஒரு சிறிய வீடியோ, அதற்கு பின் ஒரு 2 நிமிடம் 20 செகண்டுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அந்த பெண் எந்த இடத்திலுமே மதமாற்றத்திற்கு என்னை ஃபோர்ஸ் செய்தார்கள் அல்ல, என்னை மதமாற்றம் செய்ய தூண்டியதால் நான் அதை மறுத்ததால் தான் இந்த முடிவிற்கு வந்தேன் என்று எங்கேயுமே இந்த பெண்மணி கூறவில்லை. இந்த ஒட்டுமொத்த விவகாரம் எப்படி நடந்தது, அந்த டைம்லைனை நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு பின்னாடி பிஜேபி எதற்காக கிறிஸ்டியானிட்டியை டார்கெட் செய்து வருகிறது, இந்த ஆங்கிலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டைம்லைனை முதலில் பாருங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை உங்களுக்கு முக்கியமாக எடுத்து காட்டுகிறேன். எங்கெல்லாம் பிஜேபி ஹிந்து முஸ்லீம் என்று அந்த அரசியலை செய்து வந்ததோ, அதாவது வடநாட்டை பொறுத்தவரையில் ஹிந்து முஸ்லீம் என்கிற அந்த அடையாளத்தை வைத்து தான் தன்னுடைய அரசியலை நடத்தி வருகிறது. ஆனால் தென்னாட்டில் இதை அப்படியே ரிவர்ஸ் செய்து ஹிந்து கிறிஸ்டியன் என்கிற அந்த அரசியலில் இறங்கியுள்ளது. இதை நீங்கள் கர்நாடகாவில் பார்க்க முடிகிறது. இதே விஷயத்தை இன்னைக்கு தமிழகத்திலும் திரிக்க பார்க்கிறார்கள். முதலில் இந்த டைம்லைனை பாருங்கள். ஜனவரி 9ஆம் தேதி இந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா, மிச்சல் பெட்டி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் விஷம் குடித்து இந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி இருக்கிறார். அடுத்த நாள் அதாவது ஜனவரி 10ஆம் தேதி பெண்ணுடைய பெற்றோர் இவரை அரியலூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். 15ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பெற்றோர்கள் இந்த விஷயத்திற்கான கம்ப்ளைண்ட்டை, எஃப்ஐஆரை லான்ச் செய்வதற்காக போலீஸாரிடம் இந்த எஃப்ஐஆரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, என்னுடைய பெண்ணுடன் பலவிதமான அத்துமீறல்கள் இந்த பெண் படித்த அந்த பள்ளியில் நடந்திருக்கிறது, இந்த குற்றவாளிகளை உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும். அதே நாள் போலீஸார்கள் இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பெண் பேசிய வார்த்தை, வார்டன் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது என்னை தன்னுடைய பர்சனல் வேலைகளுக்காக என்னுடைய ஸ்கூல் வார்டன் துன்புறுத்தினார். இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் தன்னுடைய ஆஃபீஸ் வேலைகளை என்னை தான் செய்ய சொல்லுவார், அக்கௌண்ட்ஸ்களை கணக்கு வழக்குகளை பார்க்க சொல்லுவார். மோட்டர் போடுவதிலிருந்து கேட்டை திறப்பது மூடுவதிலிருந்து அந்த ரூம்களை கிளீன் செய்வது போன்ற பல வேலைகளை என்னிடம் வாங்கினார்கள், ஒரு வேலைக்காரி போன்று ட்ரீட் செய்தார்கள் இந்த பெண்ணுடைய இந்த வாக்குமூலம். இதற்கு பின் இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி மாலை 4:10 அளவில் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நேரடியாக இந்த பெண்ணிடம் போய் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அதே நாள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியும் இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்தில் இந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்களை பார்க்கும்போது எந்த விதமான மதமாற்றத்திற்கான ஆங்கிள் இல்லாமல் இருந்திருக்கிறது. போலீஸார் எடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலோ, ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் எடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலோ, அல்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி எடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எங்கேயுமே மதமாற்றம் என்கிற இந்த கேள்வி வரவில்லை. 19ஆம் தேதி பெண் உயிரை இழந்து விடுகிறார். இதற்கு நடுவில் 17ஆம் தேதி ஒரு நபர் இந்த பெண்ணை சந்தித்து, முத்துவேல் என்கிற நபர், விஸ்வ ஹிந்து பரிஷதுடைய ஒரு தொண்டர்,
இந்த நபர் இந்த பெண்ணிடம் போய் ஒரு வாக்குமூலத்தை எடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த வாக்குமூலத்தை எடுத்தபோது, ஏற்கனவே போலீசார்கள் இந்த வாக்குமூலத்தை எடுத்தபோது, ஏற்கனவே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை எடுத்தபோது, எதற்காக விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த இந்த நபர் பெண்ணை சந்தித்து இன்னொரு வாக்குமூலத்தை ரெஜிஸ்டர் செய்தார்? இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சரி, இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பெண், அதாவது 19ஆம் தேதி இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பெண், ஜனவரி 20ஆம் தேதி 62 வயதான சகாயம் மேரி என்கிற இந்த வார்டனை தஞ்சாவூர் போலீஸ் கைது செய்துகிறது. இந்தியன் பீனல் கோட் ஜுவலைன் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு கீழே இந்த கைது நடக்கிறது. ஜனவரி 24ஆம் தேதி 44 செகண்ட்ஸ்க்கான இந்த வீடியோ கிளிப் அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து வெளியாகுகிறது. இதற்கு பின் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலாகி விடுகிறது. அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை, அதற்கு நடுவில் 17ஆம் தேதி எடுக்கப்பட்ட இந்த வீடியோ, 21ஆம் தேதி இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பின் எந்த அளவில் பரப்பப்படுகிறது என்று பாருங்கள். இதற்கு முன்னாடியும் ஒரு சில சோஷியல் மீடியாக்களில் இந்த வீடியோ வெளிவந்தது உண்மை. ஆனால் இந்த வீடியோ வைரலானது 21ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்ததற்கு பின். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா, ஒட்டுமொத்த பிஜேபி ஐடி செல்லை சார்ந்த நபர்கள் இதை ஒரு கம்யூனல் ஆங்கிள், மதமாற்றத்திற்கான ஆங்கிளை கொடுப்பதை விட வேறு எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்தது. அந்த அனைத்து இடத்திலையுமே இந்த விஷயத்தை கம்யூனல் ஆங்கிளாக தான் எடுத்துக்காட்டினார்கள். அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்கணும் என்று எந்த விதமான வார்த்தையும் பேசவில்லை. இதற்கும் மேல் ஜுவலைன் ஆக்டருக்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா, 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் காட்டக்கூடாது. ஆனால் பிஜேபியுடைய மேடைகளில் அடிக்கப்பட்ட அந்த போஸ்டர் பேனர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு கொட்டை கொட்டை வார்த்தையில் அந்த பெண்ணுடைய பெயரை பிரிண்ட் செய்து அந்த ஐடென்டிட்டியை வெளிக்காட்டினார்கள். 19ஆம் தேதி வரை, பெண்ணின் மரணம் நடக்கும் வரை, எதற்காக இந்த வீடியோ பதுக்கப்பட்டது, அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பின் எதற்காக இந்த வீடியோவை இவர்கள் பகிர்ந்தார்கள், மிகப்பெரிய கேள்வி. சரி, ஜனவரி 21ஆம் தேதி இந்த விஷயம் மட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறது. மட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையில் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கும்போது பெண்ணுடைய தகப்பனார் மற்றும் சித்தி இவர்கள் இரண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கப்பட வேண்டும். இதை தாண்டி யார் இந்த நபர், இந்த வீடியோவை எடுத்த நபர் யார், அவரை பற்றி கேள்வி கேட்கும்போது போலீஸார் கொடுத்த தகவல், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த பி முத்துவேல் என்கிற நபர் தான் இந்த வீடியோவை எடுத்தார் என்ற அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் ஜனவரி 22ஆம் தேதி பெண்ணுடைய தகப்பனார் மட்ராஸ் ஹைகோர்ட்டில், அதாவது மதுரை பெஞ்சில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறார். தஞ்சாவூர் போலீஸ் அவரை ப்ரெஷரைஸ் செய்து வருகிறார்கள், இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இதை கண்டித்து மட்ராஸ் ஹைகோர்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். இந்த வீடியோவை எடுத்த நபருக்கு எதிராக நாங்கள் உடனடியாக எந்த விதமான டைரெக்ஷனும் கொடுக்க முடியாது, ஆனால் அவருடைய மொபைல் ஃபோனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கான அனைத்து வேலையுமே நீங்கள் பாருங்கள். இந்த மொபைல் ஃபோனில் என்ன இருக்கிறதோ அதை ஒரு ஃபாரன்சிக்ஸ் லேபில் அனுப்பி அதற்கான அனைத்து தகவலையுமே, அனைத்து ரிப்போர்ட்டையுமே நீங்கள் எங்களுக்கு முன் எடுத்து வைக்க வேண்டும். இதே நேரத்தில் நீங்கள் பெற்றோர்களை அழுத்தம் கொடுக்காமல் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்யுங்கள். இந்த டைரக்ஷனுக்கு பின் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜனவரி 23ஆம் தேதி ஒரு ஹேஷ்டாக் சர்க்குலேட் செய்யப்பட்டது, இந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகவும் ஆழமாக இந்த விஷயத்தில் இறங்கினார். ஒட்டுமொத்த பிஜேபியை சார்ந்த நபர்களே இந்த விஷயத்தை வைத்து ஆங்காங்கே போராட்டங்களில் இறங்கினார்கள். இந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இதை சும்மா விடக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அண்ணாமலை அவர்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்பட இந்த விஷயம் ஒரு கம்யூனல் ஆங்கிளை தான் சுட்டிக்காட்டி வருகிறது, மதமாற்றத்தை தான் சுட்டிக்காட்டி வருகிறது என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்தார். இதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் எஸ் பீட்டர் அல்ஃபான்ஸ் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பிஜேபி ஒரு தவறான கம்யூனல் ஆங்கிளை எடுத்துக்காட்டி வருகிறது, அதனால் இவர்கள் பேசுவதை நீங்கள் நம்பக்கூடாது, இந்த பள்ளியில் எந்த விதமான மதமாற்றமும் நடக்கவில்லை, இதற்கான ஆதாரம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறேன் என்று. 1000 குழந்தைகள் படித்து வரும் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 70% ஹிந்து மாணவர்கள் தான் படித்து வருகிறார்கள். 5%
இஸ்லாமியர்கள் 25% கிறித்துவர்கள். ஆக மொத்தம் 100% 70% ஒரு பள்ளியில் ஹிந்து மாணவர்கள் படிக்கும்போது இது போன்ற எத்தனையோ கேசஸ்கள் வெளிவந்திருக்க வேண்டும். ஆனால் எங்கேயுமே வரவில்லை. அந்த வீடியோவிலேயே இந்த முத்துவேல் என்கிற நபர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில், அதாவது நீங்கள் பொட்டு வைப்பதை உங்களுடைய ஸ்கூல் நிர்வாகம் மறுக்குமா என்று, அந்த பெண் கொடுத்த பதில், அல்ல, என்னை யாருமே மறுக்க மாட்டார்கள் என்று. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தில் இருக்கிறது. ஆனால் பிஜேபி இதை மதமாற்றமாக தான் எடுத்து காட்டினார்கள். ஜனவரி 24 பெண்ணுடைய பெற்றோர்கள் இந்த விஷயத்தை தமிழக போலீஸாரிடம் கொடுக்கக்கூடாது, இதை சிபிசிஐடியிடம் மாற்றிவிடுங்கள் என்று இதை இந்த கோரிக்கை எடுத்து வைத்தார்கள். ஆனால் மட்ராஸ் ஹைகோர்ட் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும், ஆகையால் இந்த ஃபாரன்சிக் லேபிலிருந்து வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் உடனடியாக சப்மிட் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். முத்துவேல் மீடியாவிடம் வெளிவந்து பேசிய வார்த்தைகளை நீங்கள் நம்பினீர்கள்னா, 17 ஜனவரி தான் முத்துவேல் இந்த பெண்ணை சந்தித்து அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ்களை செய்திருக்கிறார். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் ஃபாரன்சிக் லேபிலிருந்து வெளிவந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது 4 வீடியோக்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. 44 செகண்ட்கான ஒரு வீடியோ, அது ஏற்கனவே வைரலானது. இதற்கு பின் 2 நிமிடம் 20 செகண்ட்கான வீடியோ போலீஸ் தரப்பிலிருந்து ரெக்கவர் செய்யப்பட்டது. அதாவது முத்துவேல் என்கிற நபர் இந்த 4 வீடியோக்களை ரெக்கார்ட் செய்த பெண், ஒரே ஒரு வீடியோவை வைரலாக்கிய பெண், மீதம் இருக்கக்கூடிய 3 வீடியோக்களை டிலீட் செய்திருக்கிறார். ஆனால் ஃபாரன்சிக் லேபில் அந்த ரெக்கவரி மோடில் போடப்பட்ட போது இந்த நபர் 4 வீடியோ ரெக்கார்ட் செய்தது, அந்த உண்மை வெளிவந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அன்பில் மகேஷ் தமிழக அரசாங்கத்தின் எஜுகேஷன் மினிஸ்டர், இவர் கொடுத்த பதில், இந்த விஷயத்தில் தமிழக அரசாங்கம் மிகவும் கவனமாக சீரியஸாக இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பிஜேபி அரசியல் நோக்கத்துடன் இந்த விஷயத்தை ஒரு கம்யூனல் ஆங்கிளாக எடுத்துக்காட்டி வருகிறது, இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று. ஜனவரி 25 பார்த்தீர்கள்னா, டிஎம்டிகேவுடைய ஃபவுண்டர் விஜயகாந்த் அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் பிரசிடென்ட் கமல்ஹாசன் போன்ற பல நபர்கள் இதை பற்றி ஒரு ட்வீட்களை போட்டிருக்கிறார்கள், ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஆழமான ஆய்வு நிச்சயமாக தேவைப்படுகிறது, அதனால் இதற்கான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் நடக்க வேண்டும் என்று. அதே நாள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன், பிஜேபி உமன் விங் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள், இதை பற்றின ஆழமான விசாரணை பிஜேபி தரப்பிலிருந்தும் நடக்கும் என்று. அதற்கு எதிராக தான் நேற்று அந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள், இந்த பள்ளி 150 வருடத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய பள்ளி, இந்த பள்ளியில் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த இடத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் அனைவருமே சகோதரர்கள் போன்று நடந்திருக்கிறோம். அந்த லெட்டரை எடுத்து சென்ற நபர்களை பார்த்தீர்கள்னா, அனைத்து மதத்தை சார்ந்த நபராக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அமைதியை நீங்கள் கலைக்க வேண்டாம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் மறைத்து கம்யூனல் ஆங்கிளாக நீங்கள் திணிக்காதீர்கள் என்று. ஜனவரி 26 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த குழந்தை மிகவும் திறமையான குழந்தை, 8ஆம் வகுப்பிலிருந்து இந்த பள்ளியில் தான் படித்து வருகிறார். வெக்கேஷன் நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா, தன்னுடைய வீட்டிற்கு போகாதபடி தான் இவர் கூறுவார். ஆனால் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுத்தார் என்று தான் எங்களுக்கு புரியவில்லை. இந்த பெண்ணுடைய மார்க்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 10ஆம் வகுப்பில் இந்த பெண் எடுத்த மார்க்ஸ் 500 மார்க்ஸிலிருந்து 489 மதிப்பெண்கள் இந்த பெண் பெற்றிருக்கிறார். அந்த அளவில் இந்த பெண் திறமையான ஒரு பெண். 27 ஜனவரி ஒரு புது வீடியோ வெளிவந்தது, அதாவது 2 நிமிடம் 20 செகண்டுக்கான வீடியோ. போலீஸார்கள் ரிகவர் செய்த இந்த வீடியோ லீக் ஆகிவிட்டது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும், எந்த இடத்திலுமே மதமாற்றம் என்கிற விஷயத்தை இந்த பெண் பேசவில்லை. இந்த விஷயம் முற்றிலுமே திணிக்கப்பட்ட விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. இப்போ இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி எதற்காக சதன் இந்தியாவில் ஹிந்து கிறிஸ்டியன் என்கிற இந்த விஷயத்தை திணிக்க பார்க்கிறார்கள்? வடநாட்டை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் தென்னாட்டை பொறுத்தவரையில் கேரளா, ஆந்திரா, தமிழகம் மற்றும் கர்நாடகா, இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா
கிறிஸ்டியன்ஸ்களுடைய எண்ணிக்கை இஸ்லாமியர்களோட அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் ஹிந்து முஸ்லீம் என்கிற வேலை நடக்காது. ஹிந்து கிறிஸ்டியன் என்கிற ஆங்கிலை கையில் எடுத்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இதற்கான ஒரு ஆதாரமும் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. நாகர்கோவிலில் பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ நபர்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டார்கள், இணைந்து விட்டார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டார். ஜனவரி 1 நடந்த ஒரு விழாவில் எத்தனையோ கிறிஸ்துவ நபர்கள் நண்பர்கள் எங்களுடன் இணைந்து விட்டார்கள் என்று ஜனவரி 2 அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஒஃபிஷியல் பக்கத்திலிருந்து ஒரு சில ஃபோட்டோக்களை போட்டு இந்த செய்தியை காட்டியிருந்தார். ஆனால் இதற்கான ஆய்வை செய்யும்போது எங்களுக்கு கிடைத்த பல தகவல்கள், முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 1700 கிறிஸ்டின் நபர்கள் சகாயம் என்கிற ஒரு பிஜேபி தலைவரால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த நபர்கள் அனைவருமே பிஜேபியில் இணைந்து விட்டார்களா என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லை. இந்த நபர்களிடம் போய் பேசும்போது எங்களை அங்கு அழைத்தது உண்மைதான், சகாயம் என்கிற அந்த நபர் தான் எங்களை அங்கே கூட்டி சென்றார். கிறிஸ்டியன்ஸ்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும் மீனவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. ஆனால் நாங்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டோமா என்றால் அது அல்ல. எங்களுக்கு எந்த விதமான பிஜேபி மெம்பர்ஷிப் கார்டும் அங்கே கொடுக்கப்படவில்லை. அதில் ஒரு சில நபர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி அங்கே போனால் கூட ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட அனைவருமே பிஜேபியில் இணைந்து விட்டார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பொய்யான தகவல் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்ல, சகாயம் என்கிற நபர் யார், ஏடிஎம்கேவுடைய முன்னாள் தொண்டராக இருந்திருக்கிறார். இதற்கு பின் இப்போ பிஜேபிக்காக வேலை பார்த்து வருகிறார். அங்கே நடக்கக்கூடிய பல கூட்டங்களுக்கு ஆள் திரட்டக்கூடிய நபர் தான் சகாயம் என்கிற அந்த நபர். யாருக்கு கூட்டம் தேவையோ சகாயமை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அவர் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் செய்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் பார்த்து வருகிறார். இந்த நபர் இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது எந்த விதமான முன் அறிவிப்பும் இங்கே கொடுக்கப்படவில்லை. இது போன்ற மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள்னா உங்களை பிஜேபியில் இணைக்கும்படி நாங்கள் இந்த அட்டையை கொடுப்போம், பிஜேபி மெம்பர்ஷிப் உங்களுக்கு கொடுப்போம் என்று எந்த விதமான தகவலும் கொடுக்கப்படவில்லை. ஃபிஷர்ஸ் மேனுடைய மீனவர்களுடைய பிரச்சனை, கிறித்தவர்களுடைய பிரச்சனை, தலித்களுடைய பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் பேசலாம் என்று தான் எங்களை அழைத்தார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய இன்ட்ரெஸ்ட் எதற்காக தமிழகத்தில் இருக்கிறது, இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி கர்நாடகாவில் ஒரு ஆன்டி கன்வர்ஷன் பில் பாஸ் செய்யப்பட்டதோ அதே முறையில் பிஜேபி எங்கெல்லாம் தன்னுடைய அரசியலை செய்து வருகிறார்களோ அந்த இடத்தில் இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸை தான் நடத்தி வருகிறார்கள். மதமாற்றம் என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலை நடத்தி வருகிறார்கள். இங்கே ராமர் கோவில் அல்ல ராமர் போன்ற விஷயங்கள் செயல்படாது, இங்கே இஸ்லாமியர்கள் போன்ற விஷயங்கள் செயல்படாது. அதனால் கிறித்தவர்களை டார்கெட் செய்யலாம். கர்நாடகாவில் ஆங்காங்கே எத்தனை கிறிஸ்டியன் சர்ச்சஸ்களில் தாக்குதல் நடந்திருக்கிறது என்று நீங்கள் சமீபத்தில் பார்த்திருப்பீர்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபாதர் சர்ச்சில் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் சதர்ன் ஏஷியன் ஃபிஷர்மென் ஃபெட்டர்னிட்டி இவரை விசாரித்த போது எனக்கும் இந்த அழைப்பு வந்திருந்தது இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதற்காக. ஆனால் எனக்கு வேறு வேலை இருந்த காரணத்தால் நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நான் போயிருந்தால் என்னையும் இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து சிக்கியிருப்பார்கள். நானும் அங்கே போயிருந்தால் நானும் பிஜேபியில் இணைந்து விட்டேன் என்று தான் இவர்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் எனக்கு அழைப்பு கிடைத்தது உண்மை, நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளவில்லை, அதனால் நான் தப்பித்து விட்டேன் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இவர்கள் கூறி வரும்படி பிஜேபியில் அனைத்து நபர்களுமே போய் சேர்ந்து விட்டார்கள், இணைந்து விட்டார்கள் என்று கூறக்கூடிய இந்த விஷயமே தவறான விஷயம் என்று அவர் கூறிய இந்த வார்த்தை. இது போன்ற தகவல் வெளிவந்த பின் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸார்கள் தவறான எலிகேஷன்ஸ்களை வைத்து வருகிறார்கள், உண்மை என்னவென்றால் கிறித்துவர்கள் பிஜேபியில் இணைவது ஒரு உண்மையான விஷயம், இன்னும் நீங்கள் காலப்போக்கில் பார்க்கும்போது பல கிறித்துவர்கள் பிஜேபியில் இணைந்து விடுவார்கள், நாங்கள் அவர்களுக்கான ஒரு நல்ல அரசியலை செய்து வருகிறோம். சகாயம் என்கிற நபர் இவருடைய நோக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், யார் இந்த நபர்களை கூட்டி வந்தார் என்று. ஏற்கனவே ஏடிஎம்கேவிற்காக வேலை பார்த்த நபர், இதற்கு பின் ஏஎம்எம்கேவில் வேலை பார்த்த நபர், இவருடைய இன்னைக்குள்ள வேலை கிறித்துவர்களை எப்படியாவது பிஜேபியில் இணைப்பது. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட கிறித்துவர்களை பிஜேபியில் இணைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இவருக்கு கிடைத்திருக்கிறது. சகாயத்துடைய இன்னொரு சில விஷயங்கள், இவர் கன்னியாகுமரி ஃபிஷரீஸ் வெல்ஃபேர் கமிட்டியுடைய சேர்மனாக இருக்கிறார்.
இந்த நபர்கள் இவர் அழைத்து சென்ற நபர்களுடைய வயதை பார்த்தீர்கள்னா 20-35 வயதிற்கு உட்பட்ட நபர்கள். அண்ணாமலை அவர்கள் நேரடியாக இவரை 100,000 மேற்பட்ட கிறிஸ்துவர்களை பிஜேபியில் இணைக்கும்படி இந்த வேலையை கொடுத்தார் என்ற இந்த தகவலை இவர் கொடுத்திருக்கிறார். இங்கே கலந்து கொண்ட பல நபர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு, நாங்கள் மரைன் ஃபிஷரி பில், இந்த புதுசாக வந்த பில்லை எதிர்த்து தான் நாங்கள் குரல் கொடுக்க போயிருந்தோம், ஆனால் பிஜேபி நாங்கள் போன விஷயத்தை மறைத்து எங்களுடன் இணைந்து விட்டார்கள் என்கிற ஒரு புதிய ஆங்கிலை எடுத்து காட்டி விட்டார்கள். இது ஒரு பொய்யான விஷயம். நாங்கள் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகார உரிமையை பற்றி தான் பேச போனோம். அங்கே போன அனைத்து நபர்களுமே கிறிஸ்துவர்கள் அல்ல, இதில் தலித்களும் இருந்தார்கள், இதில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த நபர்களும் இருந்தார்கள், இதில் மற்ற சமுதாயத்தை சார்ந்த நபர்களும் இருந்தார்கள். ஆனால் பிஜேபி அங்கே போன அனைத்து நபர்களுமே கிறிஸ்துவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை காட்டி கிறிஸ்துவர்கள் பிஜேபியில் இணைந்து விட்டார்கள் என்கிற அந்த விஷயத்தை தான் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எதற்காக பிஜேபி இந்த அளவில் கிறிஸ்துவர்களை டார்கெட் செய்து வருகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2011 எடுக்கப்பட்ட சென்செக்ஸில் கன்னியாகுமரி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை பற்றி பார்க்கும்போது 46.8% கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். ஹிந்துக்களை பார்த்தீர்கள்னா 48.65% ஹிந்துக்கள் இருக்கிறார்கள். வெறும் 4.20% மட்டும்தான் அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்தில் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஹிந்து அல்ல கிறிஸ்துவர், இவர்களை தாண்டி நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்கிற அந்த விஷயத்தை கருதி இன்றைக்கி ஹிந்து கிறிஸ்துவர் என்கிற இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த சதன் இந்தியாவில் பிஜேபி தன் கையில் எடுத்திருக்கிறது. எந்த அளவில் ஒரு மதவெறியை தூண்டி, ஒரு மத கலவரத்தை தூண்டி அல்ல மதத்தை முன்னிறுத்தி எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிடலாம் என்கிற நோக்கத்துடன் ஒரு அரசியல் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பட்டு பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் நீதி என்கிற பெயரில் ஒரு கம்யூனல் ஆங்கிலை கொடுக்க பார்த்தது பிஜேபி, இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கும்படி எத்தனையோ கிறிஸ்துவர்கள் வந்துவிட்டார்கள் என்கிற இன்னொரு பிம்பத்தை கிரியேட் செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த சதன் இந்தியாவில் இன்றைக்கி பிஜேபி இது போன்ற கம்யூனல் ஆங்கிலுக்கான அரசியலை தான் எடுத்து காட்டி வருகிறது. இதற்கான காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் இந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த பெண்ணுடைய உண்மையான பிரச்சனைகளை எடுத்து வைத்திருக்க முடியும். இந்த பெண்ணிற்கு இன்றைக்கும் பிஜேபி நினைத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை பேச முடியும். ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசாங்கம் அல்ல போலீஸார்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட, ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறாக இருக்கட்டும் அல்ல போலீஸார்கள் இந்த விஷயத்தை தவறான ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் செய்தால் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அனைத்து அதிகாரமும் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கும்போது கூட அதை ஒரு கம்யூனல் ஆங்கிளாக திருப்புவது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயம் உங்களை சிந்திக்கக்கூடிய, இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி. வணக்கம்.